அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிவியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது நடப்பு நிகழ்வு பகுதியிலிருந்து அக்னி ஃபை ஏவுகணை பற்றி தான் பார்க்கலாம். சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அக்னி ஃபை ஏவுகணை மீண்டும் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 5500 கிலோமீட்டர் தூரம் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. இந்த அக்னி ஃபை ஏவுகணை எங்கு சோதனை செய்யப்பட்டது? இதற்கு முன்பு இந்த அக்னி 1, அக்னி 2, அக்னி 3, அக்னி 4 மற்றும் தற்போதைய அக்னி ஃபைனுடைய ஸ்பீச்சர்ஸை பார்க்கலாம். குறிப்பாக வந்து அக்னி ஃபை ஏவுகணைகள் மிகவும் வந்து வலிமையானதும் கூட எதிரி நாட்டை வந்து துல்லியமாக தாக்கக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தது. குறிப்பாக அக்னி ஃபை ஏவுகணை கண்டவிட்டு கண்டபாயும் தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை தான். ஸோ இது சோதனை செய்யப்பட்ட இடம் ஒடிசா மாநிலம் அப்துல் கலாம் வீலர்த்தியுள்ள தான் இது சோதனை செஞ்சாங்க. இது தன்னுடைய இலக்கான 5500 கிலோமீட்டர் இலக்கை துல்லியமாக தாக்கி அளித்தது. இதை தயாரித்த நிறுவனம் பார்த்திங்கன்னா அமைப்பு பார்த்திங்கன்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, அதாவது டிஆர்டிஓ தான் இதை தயாரிச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ வந்து தயாரித்தது. வகைகள் பொறுத்தவரையும் அக்னியில் வந்து பார்த்திங்கன்னா அக்னி ஏவுகணைகள் 5 வகையான வகைகள் இருக்குது. அக்னி 1, அக்னி 2, அக்னி 3, அக்னி 4, அக்னி 5. அக்னி 1 ஏவுகணை முதன் முதல்ல சோதனை செய்யப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 1989. அக்னி 1 ஏவுகணை முதன் முதல்ல சோதனை செய்யப்பட்டு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்ட ஆண்டு வந்து 1989. இந்த 1989 நமக்கு ஞாபகம் வரக்கூடியது ஒரு 2-3 ஸ்கீம்ஸ் வந்து ஞாபகம் வரும். ஒன்று, பெண்களுக்கு சொத்துரிமை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சட்டம் ஏற்றிருப்பாங்க, அதுவும் 1989 தான். தர்மபுரியில் வந்து பார்த்திங்கன்னா சுய உதவி குழுக்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு 1989 தான். அதுக்கடுத்து அக்னி ஏவுகணைகள், அக்னி 1 ஏவுகணை வெற்றிகரமாக முதன் முதல்ல சோதனை செய்யப்பட்ட ஆண்டும் 1989 தான். ஸோ அக்னி ஏவுகணைகள் 5 வகைகள் இருக்குது. அக்னி 1, அக்னி 2, அக்னி 3, அக்னி 4, அக்னி 5. அக்னி 1 ஏவுகணை வந்து சோதனை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்ட ஆண்டு 1981. தற்போது அக்னி 5 ஏவுகணை பற்றி பார்க்கலாம். அக்னி 5 ஏவுகணை மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கண்டமிட்டு கண்டப்பாயும் ஏவுகணை. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பக்கத்தில் இருக்க சீனாவை தாக்கக்கூடிய திறன் வாய்ந்தது. ஸோ இது கண்டவிட்டு கண்டப்பாயும் ஏவுகணை. இது ஏற்கனவே 2012, 2013, 2015 ஆண்டுகளில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டன. தற்போதும் சோதனை செஞ்சுருக்காங்க, அந்த சோதனை வந்து வெற்றிகரமாக முடிந்துள்ளது. அக்னி 5 ஏவுகணுடைய நீளம் பார்த்திங்கன்னா 17.5 மீட்டர், 17.5 மீட்டர் நீளமுடையது. அக்னி 5 ஏவுகணை 17.5 மீட்டர் நீளமுடையது. இதனுடைய விட்டம் 2 மீட்டர் விட்டமுடையது. அக்னி 5 ஏவுகணையின் மொத்த எடை பார்த்திங்கன்னா 50,000 கிலோகிராம், அதாவது 50,000 கிலோ எடை உடையது அக்னி 5 ஏவுகணை. இதனுடைய வேகம் பார்த்திங்கன்னா மணிக்கு 29,401 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. அக்னி 5 ஏவுகணை பற்றி சிறு குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டால் இந்த டீட்டெயில் எல்லாம் நீங்கள் எழுதுனா போதுமானது. அக்னி 5 ஏவுகணை என்பது கண்டவிட்டு கண்டபாயும் ஏவுகணை. ஏற்கனவே அக்னி 5 ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா 2012, 2013, 2015 ஆண்டுகளில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. இதனுடைய நீளம் 17.5 மீட்டர் நீளமும் விட்டம் 2 மீட்டர் விட்டமும் எடை 50,000 கிலோ எடை உடையது. இதனுடைய வேகம் வந்து பார்த்திங்கன்னா மணிக்கு 29,401 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. மேலும் 1100 கிலோ எடை வரையிலான அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறனுடையது. அக்னி 5 ஏவுகணை பார்த்திங்கன்னா 1100 கிலோ எடை வரையிலான அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறனுடையது. இதில் குறிப்பாக மேம்படுத்துகிறாங்க. என்ன மேம்படுத்த போகிறாங்கன்னா 8,000 கிலோமீட்டர் வரை சீரிப்பாயும் வகையில் மேம்படுத்தப்பட்ட வருகின்றன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டிஆர்டிஓ அதிகாரிகள். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா தற்போது 5500 கிலோமீட்டர் தூரம் வரை இலக்கை வந்து துல்லியமாக தாக்கியளித்தது. அதற்கு அடுத்த ஸ்டேஜாக இதை 8,000 கிலோமீட்டர் வரை வந்து தாக்கியளிக்க திறன் வாய்ந்ததாக மாற்றுவதற்கான முயற்சிகளை செய்து வருகிறார்கள். ஸோ இதுதான் அக்னி 5 ஏவுகணை தொடர்பான ஒரு ரிலேட்டடான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி